Hello friends, welcome to my channel. So, we will see potato chips every day. It's very easy. We have a weekly super. So, we will see a size potato. That is the same thing. We will see a clean bunny. We will see a clean bunny. We will see a wash potato. எங்கிட்ட இந்த ஒரு சீவலது இருக்கு அது ரொம்ப சின்னதா ஸ்லைஸ் ஆச்சிவும் சோ இந்த மாதிரி ஒன்னு இருந்துச்சுனா நீங்க இதிலே ஸ்லைஸ் பண்ணுங்க நான் இப்போ நம்ம இருக்கிற உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் பிரியாம சின்ன சின்னதா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இவ்ளோ ஸ்லைஸா அது வந்து எல்லாமே ரொம்ப ஸ்பீடா விழுதுன்னு எல்லா உருளைக்கிழங்கையும் தின்னா ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் வந்து நல்ல வாட்டர்ல போட்டு நல்ல வாஷ் பண்ணிக்கோங்க இது இன்னொரு டைமும் நீங்க இதே மாதிரி போட்டு வாஷ் பண்ணி நீங்க தனியா எடுத்து வச்சிருங்க இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் எடுத்துக்கோங்க அதுல வந்து நம்ம வாஷ் பண்ண பொட்டேட்டோ எல்லாத்தையும் வந்து அதுல நல்ல வச்சு ட்ரை பண்ண நல்ல ட்ரை ஆகுற வரைக்கும் இன்னொரு கிளாத் வச்சு நல்ல அதோட வாட்டர் எல்லாத்தையும் நல்ல எடுத்துருங்க சோ நல்ல ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஆயில போட்டு பொரிக்க முடியும் சோ இந்த பொட்டேட்டோக்கு வந்து நம்ம salt ஆட் பண்ணோம் அதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பவுல்ல வந்து 1 டேபிள்ஸ்பூன் salt plus 1/2 டேபிள்ஸ்பூன் வாட்டர் அது வந்து ஊத்திட்டு நல்ல mix பண்ணிக்கோங்க இப்போ ஒரு panல வந்து oil ஊத்திச்சு சோ நல்ல medium heat வந்ததக்கப்புறம் நம்ம வந்து நம்ம potato எல்லாம் போட்டு நல்ல fry பண்ணி எடுத்துறலாம் medium ல வச்சு fry பண்ணுங்க இல்லனா நல்ல கரிஞ்சிரும் ரொம்ப thin-ஆ slice பண்ணி எடுத்துறலாம் சோ அதனால இந்த potato chips போட்டதும் வந்து நம்ம இப்ப salt add பண்ணோம் சோ எப்போ நம்ம waterல salt போட்டு mix பண்ணி வச்சிருந்தோம்ல அதுல வந்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ண போறோம் ஏனா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தான் potato க்கு salt ஆட் பண்றோம் அப்பனா இந்த salt வந்து கரெக்ட்டா இருக்கும் சோ அதுக்கு மேல ஆட் பண்ணிராதீங்க இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சிட்டு அப்பப்போ வந்து கொஞ்சம் கலரி விடுங்க இல்லனா வந்து ஒரு சைடு மட்டும் ஃப்ரை ஆயி இன்னொரு சைடு ஃப்ரை ஆகாம இருக்கும் இப்போ ஃப்ரை பண்ண பொட்டேட்டோ சிப்ஸ்ல வந்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து chili powder ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கோங்க இது வந்து சும்மா ஸ்நாக் மாதிரி சாப்பிட நல்லா இருக்கும் இன்னும் ரைஸ் கூட lemon rice curd rice tomato rice எல்லாம் கூட சூப்பரா இருக்கும் சூப்பரான ஸ்நாக் இது கொஞ்சம் பொட்டேட்டோ சிப்ஸ்க்கு வந்து நான் வந்து chili powder ஆட் பண்ணல குட்டிஸ் சாப்பிடணும்னு பாருங்க என் குட்டீஸ் எல்லாம் இவ்வளவு சூப்பரா சாப்பிடுறாங்கட்டு கண்டிப்பா இந்த வீக்ல ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்